தொடர் விடுமுறையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம். செந்தில் ஆறுமுகம், தற்போது வரைக்கும் எவ்வளவு பக்தர்கள் அங்கு வந்திருக்கிறாங்க, என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அவர்களுடைய வசதிக்காக செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்களை நீங்க சொல்லலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வந்து ஆறுபடை விடையில் இரண்டாம் படை வீடு. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தொடர் விடுமுறை விட்டதனால் ஆன்மீக சுற்றுலா தலமான திருச்செந்தூரில் குடும்பத்தினருடன் ஏராளமான மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். ஆன்மீக சுற்றுலா தலங்களில் முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்கி வரும் திருச்செந்தூர் இன்று ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே வந்து வண்ணம் உள்ளனர். பள்ளி செல்ல பிள்ளைகளை அழைத்து கொண்டு குடும்பத்துடன் கோவிலுக்கு வந்து பொதுமக்கள் கோவில் கடலில் நீராடி மகிழ்ச்சி பயந்து வருகிறார்கள். விடுமுறையை தொடர்ந்து முதல் நாளே கூட்டம் களைகட்ட தொடங்கியது. கோவில் வரும் பக்தர்கள் வரிசைகள் தூண்டி விநாயகர் கோயிலை தாண்டி சன்னதி தெரு வரைக்கும் அதிகமான கூட்டம் கியூ வரிசையில் நின்று வருகிறார்கள். விடுமுறை நாளில் தமிழக பல்வேறு பகுதிகளில் இருந்து திருச்செந்தூர் கூடுதல் பேருந்து இயக்கப்பட வேண்டும் என்று பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி செந்தில் ஆறுமுகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.